அங்கை மல்டி ஸ்டுடியோவிற்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஈ பிடிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் ஒன்று எடுத்துக்கணும். இதில் 2 இன்ச் அளவுக்கு சர்க்கரை பாகு அல்லது மொலாசஸ் அல்லது சாதா நீர் ஊற்றி அல்லது ஒரு கருவாடு துண்டு போடலாம். அந்த கருவாடு துண்டு போடுறப்போ வாடை வீசும். சர்க்கரை பாகு அல்லது மொலாசஸ் ஊற்றக்குள்ளே அந்த வாடை இருக்காது. இந்த நீர் லெவலுக்கு மேலே 2 இன்ச் விட்டு சுண்டி விரல் நுழையிற அளவுக்கு துவாரம் ஒரு 5 அல்லது 6 துவாரம் போடலாம். போட்டுட்டு மேலே மூடிடணும். அதுதான் அவசியம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து 1 அல்லது 4-5 பாட்டில்கள் தயார் செஞ்சு நீங்கள் கொண்டு போய் பண்ணையில் இல்லை மாட்டு கொட்டாயில் ஒரு 4 மூலையில் வச்சிட்டிங்கன்னா போதும். அனைத்து ஈயும் இதில் பிடிக்கப்படும். இந்த பாட்டில் பாருங்கள், நாங்கள் தயார் செய்து ஒரு மாட்டு கொட்டாயில் வச்சோம். எப்படி கிடைமட்டமாக எப்படி ஓட்ட போட்டிருக்கோங்கிறத காமிச்சிருக்கோம். இதில் மேலே மூடி போட்டிருக்கோம், உள்ளே வந்து மொலாசஸ் ஊற்றியிருக்கோம். பாருங்கள் நெய் எவ்வளவு இருக்குங்கிறத இப்போ கொட்டி காமிக்கிறேன். எவ்வளவு ஈ இதில் பிடிச்சிருக்கிறோங்கிறத பார்ப்போம். இதில் உள்ளது எல்லாமே வந்து மொலாசஸில் விழுந்து இறந்து போன ஈ உயிரோடவும் இருக்குது. இப்போ டெமோவுக்காக வேண்டி உங்களை இப்போ உயிரோடு உள்ளதையும் கொட்டி காமிக்கிறோம். இவ்வளவும் பிடிக்கப்பட்டதுனால மாடுக வந்து ஈ தொல்லை இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சு. நோயிலிருந்தும் ஈயால் பரவுகிற நோயிலிருந்தும் இதை காப்பாற்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. மேலும் சிறப்பான வீடியோக்களை நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நன்றி.